ரிசெப்டார்ஸில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 டைப் ஆஃப் ரிசெப்டார் இருக்கும். இதில் ரொம்ப ரேரான ஒரு ரிசெப்டார் இல்லை ரொம்ப கம்மியான ரிசெப்டார் அப்படின்னா வந்து அது நியூக்ளியர் ரிசெப்டார். அண்ட் இது வந்து ஒரு ஸ்லோயஸ்ட் ஆக்டிங் ரிசெப்டார்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் ஒரு ட்ரக் பைண்ட் ஆகி எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேசிக்கலி பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு டைப் ஆஃப் ரிசெப்டார் பார்க்க முடியும். ஒன்று வந்து ரெண்டுமே இன்ட்ராசெல்லுலர் தான், செல்லுக்குள்ளார தான் இருக்குது. ஒன்று வந்து நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ரிசெப்டார், இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரெசென்ட் இன் நியூக்ளியஸ். இன்னொன்று வந்து சைட்டோபிளாசமில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ரிசெப்டார். இதில் ட்ரக் போய் பைண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸும் உள்ளே போய் நியூக்ளியஸை போய் அடையும். ஸோ இது நியூக்ளியஸை சேர்ந்ததுக்கப்புறமா இல்லை நியூக்ளியர் ரிசெப்டார், அதாவது நியூக்ளியஸ்லேயே இருக்கிற ரிசெப்டார்னா இது வந்து நியூக்ளியஸ்க்கு மூவ் ஆகாது, அங்கேயே இது வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரிசெப்டார் வந்து ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ இதனால் இந்த ரிசெப்டாருக்கு இன்னொரு பேர் ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ரெகுலராக கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.